கொடுங்க சைடில். ஏன்னா
மேலே மாந்தரேற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சிவாழ்வு பிறரில் விளக்க அவரை விளக்கின்றார். விழுகின்ற மனிதனும் அழுகின்ற இளையவும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இறையும் வைத்து பயந்து நம்மை அழைக்கிறார். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேர். இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நாள். ஆம், மதுரை மறை மாநில இயேசு சபை அருள் பணியாளர் அருள் திரு ஆல்பர்ட் முத்துமாலை இயேசு சபை அவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா. இயேசு சபையில் 50ஆம் ஆண்டு இறைப்பணி. 1973 முதல் 2023 வரை நூற்றாண்டு விழா கண்ட பாளையங்கோட்டை புனித சவேரியார் கலைமனைகளின் முன்னாள் அதிபர், சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் முதல்வர், திருச்சி தூய வளனார் கல்லூரியின் முன்னாள் செயலர் மற்றும் முதல்வர், சென்னை சத்திய நிலையம் குரு மாணவர் கல்லூரி முன்னாள் அதிபர், ஓரியூர் புனித அருளானந்தர் கலைமனைகளின் தற்போதைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை, பல உயர் பதவியில் இருந்தாலும் எளிமையின் மறு உருவம், சப்தமின்றி பல சாதனைகள் புரிந்தவர், ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாய் தன் பணி வாழ்வை தொடர இறைவன் ஏற்படுத்திய திருவருட்சாதனமாம் குருத்துவத்தை தேர்வு செய்து எண்ணில்லா மனிதர்களை இறைவன் பாதம் சமர்ப்பிக்க தன்னையே கருவியாய் பணித்து இம்மண்ணில் இறை பிரசந்தம் நிறைவாய் தங்கிட தன் பணி வாழ்வை இறைவனுக்காய் அர்ப்பணித்த நம் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்களின் குருத்துவ பணி சிறக்கட்டும். ஏழ்மை எளிமை தாழ்ச்சி இவற்றை தனதாக்கி இறைப்பணி கல்விப்பணி இரு பணிகளையும் ஒரு சேர 50 ஆண்டுகள் அயராது உழைத்து அன்பை கொடுத்து இறைவனோடு இணைந்து புதிய சமூகத்தவர், தென்பொதிகை அடிவாரம் சுந்தர நாச்சியார்புரம் அருளப்பன் சின்னம்மாளின் அருந்தவ புதல்வர், 1973 அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்ற விருது வாக்கோடு இயேசு சபையில் இணைந்து விதையினை உள்ளத்தில் ஊன்றி அருட்பணியார் குருத்துவத்தில் தன்னையே மெருகேற்றி கல்வி பணியையும் அதனுள் இணைத்து தன் வாழ்வினை இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் செலவு செய்து இறைவனின் திருவுளத்தை நிறைவு செய்திடும் குருவாக தன் 50 ஆண்டு கால வாழ்வை அர்ப்பணித்தவர் புனித அருளானந்தர், தன் செந்நீரால் வாழ்வும் வளமும் தந்த ஓரியூர் பங்கில் வாழும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்காலம் ஒளிமயமாக விளங்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் தந்தை அவர்களை இந்நாள் வரை கண்ணின் மனைபோல் காத்து வழி நடத்தியமைக்கு நன்றியாகவும், இனிவரும் நாட்களில் இறை வார்த்தையை இன்னும் அதிகமாய் அறிவிக்க தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி
புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக இறைவனிடம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். மேலும் பொன்விழா திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் பணியாளர்கள் பங்கு மக்கள் தந்தையின் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் பொன்விழா திருப்பலிக்கு வரவேற்று அவர்களுக்கு இதுவரை செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி கூறி இத்திருப்பலியில் இணைவோம். ஞாயிறும் திங்களும் ஞாலத்தின் ஒளி தீபங்கள், ஒளி அகிலத்தின் இருள் நீக்கும் அகையிருள் போக்கும் குத்துவிளக்கு ஏற்றுதல், புனித அருளானந்தர் சென்னி சிந்தியை புண்ணிய மண்ணின் ஓரியூர் திருத்தல கலைமனைகளின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை பொன்விழா நாயகர் அருள் திரு ஆல்பர்ட் முத்துமாலை அவர்கள் முதல் திரியை ஏற்ற அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கூட்டுக்குள் அன்பென்னும் சத்தத்தை கீச்சிடும் பாச பறவைகள் உடன் பிறந்தோர். தந்தை அவர்களின் குடும்பத்தின் சார்பாக மூத்த அண்ணன் திரு அருள் ஜெயப்பிரகாசம் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். மூன்று புதல்வர்களையும் ஒரு புதல்வியையும் இறை இயேசுவின் விழுமியங்களை எடுத்துரைக்கும் துறவர வாழ்வில் இறைத்துள்ளது தந்தையின் குடும்பம். இறை தொண்டு செய்யும் இவர்களின் சார்பாக அருட்சகோதரி வெரோனிகா அவர்களை மூன்றாம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். திருச்சி மாநகரில் கல்வி பணியை செவ்வனே ஆற்றி வரும் புனித வளனார் கல்லூரியின் அதிபர் அருள் திரு பவுல்ராஜ் மைக்கேல் சேசுசபை அவர்களை நான்காம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். இப்பொன்விழா அனைத்து நிகழ்வுகளுக்கும் தன் பங்களிப்பை அளித்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனிக்கும் தந்தையின் நண்பர் ஜீவ ஞானோதய அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டான்லி தேவராஜன் அவர்களை ஐந்தாம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தோயாபியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளையெல்லாம் ஒருபோதும் மறவாதே என்று 103வது சங்கீதம் அழகாக எடுத்து சொல்கிறது. இந்த பொன்விழா திருப்பலி கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் அருள் சகோதரிகளையும் பாசமிகு அருள் பணியாளர்
ஆல்பர்ட் முத்துமாலையினுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் இறைமக்கள் அனைவரையும் ஓரியூர் புனித அருளானந்தர் குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறேன். 50 ஆண்டு என்பது இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை. அதுவும் இயேசு சபையிலே சேர்ந்து 50 ஆண்டுகளை அருள் பணியாளர் ஆல்பர்ட் நிறைவு செய்திருக்கிற இந்த தருணத்திலே அவரை கரம் பிடித்து வழி நடத்திய மாபெரும் கிருபைக்காக வல்லமைக்காக இந்த தருணத்திலே எல்லோரும் இணைந்து அவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரை வழி நடத்தி காக்க வேண்டும் என்று இந்த திருப்பள்ளியிலே மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்பு நிகழ்ச்சியினால் கொஞ்சம் உட்கார்ந்துருங்க தயவு செய்து. அன்பார்ந்தவர்களே, சென்ற அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆல்பர்ட்டினுடைய பிறந்த விழாவை கொண்டாடுவதற்காக இங்கு வந்திருந்த சமயம் இயேசு சபை குருக்களோடு சேர்ந்து இந்த விழாவை எப்படி கொண்டாடலாம் என்று அவர்களோடு நாங்கள் ஆலோசனை செய்து அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்கள் இன்று ஆல்பர்ட் முத்துமாலைக்கு அவருடைய துறவர வாழ்வின் 50ஆவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் நாங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால் அவர்களுடைய கொண்டாட்டத்தில் நாங்கள் எங்களையே இணைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதில் ஓரியூர் இயேசு சபை குழுமம் எங்கள் குடும்பத்தோடு சேர்த்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதித்ததற்காக முதன் முதலில் இந்த இயேசு சபை குழுமத்திற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவிலியத்தில் இயேசு ஒருவரை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று சொன்னார். யாருன்னு தெரியுமா? யாரை பார்த்து சொன்னார்னு? நதானியேலை பார்த்து சொன்னார். அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தை ஆல்பர்ட் முத்துமாலைக்கு மிகவும் பொருந்தும் அப்படின்னு சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். இயேசு சொன்ன வார்த்தை இவர் இஸ்ரேலர், இவர் உண்மையான கிறிஸ்தவர், உண்மையான துறவி, உண்மையிலேயே கபடற்றவர் என்று யோவான் செய்தி 47வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அவருக்கு மிகவும் பொருந்தும். 51 ஆண்டுகளுக்கு முன் இயேசு ஆல்பர்ட்டை பார்த்து இவன் கபடற்றவன் என்று சொன்னார். அந்த இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசுவை பின்பற்றிய இயேசு சபை துறவி சுந்தரநாச்சியாபுரத்தின் முதல் இயேசு சபை துறவி என்பதிலே நான் பெருமை அடைகிறேன். ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இயேசு சபை அவரை துறவு வாழ்வில் நவதுறவியாக முதன் முதலில் ஏற்றது. அப்போ இந்த இயேசு சபை அவரை ஒரு துறவியாக கபடற்றவராக உண்மையான கிறிஸ்தவராக ஏற்றுக்கொண்டது
1973 50 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே இயேசு சபை குழுமத்திற்கு, இயேசு சபை மறை மாநிலத்திற்கு, இயேசு சபை குருக்கள் அனைவருக்கும் அவரை இந்த துறவு வாழ்க்கையில் முதன் முதலில் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லோயோலா இங்கேசியாரின் இயேசு சபையில் கற்பு ஏழ்மை குறிப்பிடுதல் ஆகிய அர்ப்பணிப்போடு துறவு வாழ்வை தொடங்கியவர் ஆல்பர்ட். துறவு வாழ்வின் நிறைவாக இயேசு சபை அவரை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டது அவரது இறுதி உறுதி அர்ப்பணத்தில் தான். அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அவர் நொவிஷியரில் சேரும் பொழுது அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி அர்ப்பணத்தின் போது தான் இந்த சபை அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த சபையின் அந்த இறுதி அர்ப்பணத்தில் நான் பங்கு பெற்றிருந்திருக்கிறேன். அதே சமயத்தில் ஃபாதர் சேல்ஸ் அவருடைய இறுதி அர்ப்பணத்திலும் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். அந்த இறுதி அர்ப்பணமே ஒரு தனி அனுபவமாகத்தான் இருந்தது. ஆகவே இந்த தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றது அந்த துறவு வாழ்வில் ஆரம்பமானது. இதை இயேசு சபை அவரை ஏற்றுக்கொண்டது போல அந்த இறுதி அர்ப்பணத்தில் அது வெளிப்படுத்துகிறது. இவ்வாறாக இயேசு சபையில் அவர் மேற்கொண்ட வாழ்வு என்பது ஒரு சவால் மிக்க வாழ்க்கை. குருவாக 1987 திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் இருந்த இடங்களிலெல்லாம் சவால்களை சமாளி என்ற அந்த பணிக்கு அனுப்பப்பட்டார். அந்த சவால்களை இறைவனின் வார்த்தையின் துணை கொண்டு, ஜபத்தின் துணை கொண்டு அதில் வெற்றி கண்டார் என்று நாம் பார்க்க முடியும். உதவி பேராசிரியராக, இல்ல கண்காணிப்பாளராக, அதிபராக, கல்லூரி முதல்வராக, செயலராக பணிபுரிந்த பொழுது எப்பொழுதும் தன்னுடைய மனதிலே அவர் கொண்டிருந்த ஒரு அசையாத உணர்வு, தான் ஒரு இயேசு சபை துறவி. கைதட்டுங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கைதட்டு சொல்லக்கூடாது. அவர் இயேசு சபை துறவிங்கிறத மறக்கவே இல்லை. அந்த இயேசு சபை என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை தெளிவாக கொண்டு சவால்களை சமாளிப்பதில் ஒரு துணிச்சல் மிக்க நபராக, கபடற்றவராக பணியாற்றி இருக்கின்றார். அதில் பல சமயத்தில் அந்த இயேசு சபையில் இருக்கக்கூடிய சில குறைகள் எனக்கு தெரியும். அது தெரிகின்ற பொழுது அதை சுட்டி காட்டுறேன். இது இதெல்லாம் சேசபை செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற என்ன பதில் தெரியுமா? ஒரே ஒரு புன்முறுவல். கைதுங்க, எதையுமே மறுத்து பேசுறது கிடையாது. அதுக்காக நம்ம சொல்றதையும் மறுக்கிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்றதும் இல்லை. ஏற்றுக்கொண்டாலும் பதில் சொல்லாம அப்படியே இருந்து விடுவார். அப்போ இந்த 50 ஆண்டு துறவு வாழ்வு என்பது சிலுவை வாழ்வு அப்படிங்கிறதும் அவருடைய உணர்வு. சிலுவை வாழ்வு அப்படிங்கிறதுல இரண்டு கருவிகள், ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று ஜபம். இந்த இரண்டு சிறகையும் கொண்டு அந்த சிலுவையை சுமந்து சென்றார், அல்லது அந்த சிலுவையை சிறகடித்து அதை பறக்கச் செய்தார். அதில்தான் இந்த 50 ஆண்டுகளுடைய பணியில் அவர் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகம். எனவே இந்த நாளில்
எங்கள் குடும்பத்தின் சார்பாக, இயேசு சபை குழுமத்தின் சார்பாக, ஓரியூர் பங்கு மக்கள் சார்பாக இறைவன் அவருக்கு நீடிய ஆயுளும் நல்ல உடல் சுகமும், இறைப்பணியை இன்னும் தொடர்ந்து ஆற்றக்கூடிய ஆவியின் அருங்கொடைகளையும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று அனைவர் பெயராலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளபானீர் இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் உள்ளத்தையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். Oh,
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமா ஆண்டவரே, நம்பிக்கைக்கு உரிய இறைவா, உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள என் மீது நீர் காட்டிய கனிவு இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தி அருளும் இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மும்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும்போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்புரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலை உன் வழியாய் நான் மாற்றி வருவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். அவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்கள் நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன். என் பணிக்காக யார் செல்வார்? என் பணிக்காக யார் செல்வார்? Thank you.
இரண்டாம் வாசகம் தூய பவுல் இரண்டு கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 5-10 வரை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் துறைமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்திலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 16-20 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் இசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏற்றை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியான இந்த நாளிலே உங்களோடு இயேசு சபையின் துறவர வாழ்க்கையின் பொன்விழா கொண்டாட்டத்தை மகிழ்வோடு கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஜூபிலி விழாவும் எனக்கு ஒரு நிகழ்ச்சியை நினைவூட்டும். அந்த நிகழ்வில் எவ்வாறு என்னையே நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாக பிரதிபலிப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறேன் என்பதை அந்த கதையோ அல்லது நிகழ்வோ எனக்கு நினைவோட்டம். ஒரு மலைப்பாங்கான இடம்,
அந்த இடத்திலே ஏதோ ஒரு புதையலை தேடி ஒரு குழுவினர் செல்கிறார்கள். அந்த மலைப்பாதையின் மலை குகையில் பல மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து பயணித்த பிறகு அங்கே அவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்படுகின்றது. என்ன என்று பார்த்தால், அந்த இருள் அடைந்த அந்த இடத்திலே விளக்கேற்றி அவர்கள் பார்த்தபோது ஒரு சிலை ஒன்று, அதுவும் மிகவும் அழகான புத்தர் சிலை. இந்த குகையிலே இவ்வளவு தூரத்தில் ஏன் இந்த குகையை, இந்த சிலையை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஆராய்ந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய சிலை ஏன் மண்ணினால் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி அவர்களது உள்ளத்திலே எழுந்தது. என்றாலும் இந்த சிலை இருப்பதற்குரிய இடம் இது அல்ல, எனவே இதை நகருக்குள் கொண்டு சென்று அனைத்து மக்களும் பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து அந்த சிலையை குகையிலிருந்து வெளியேற்றி கொண்டு வரும்போது யாருமே எதிர்பாராத மழை ஒன்று பெய்கின்றது. அந்த மழையிலே மண் சிலை கரைந்து போகின்றது. இவ்வளவு பாடுபட்டு இந்த சிலையை குகைக்கு வெளியே கொண்டு வந்து இறுதியில் மழையில் கரைத்து விட்டோமே என்று அவர்கள் சோகத்தோடு பார்த்தபோது அங்கே பொன் நிறத்திலே 5 அடி உயரமுள்ள இன்னொரு புத்தர் சிலையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த சிலையை, அதுவும் பொன்னால் ஆன அந்த சிலையை அவர்கள் பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்திலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி கொண்டாட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த கொண்டாட்டம், ஏன் இந்த பொன் விழா ஜூபிலி ஆண்டு, இதை ஏன் கொண்டாடாது தவிர்த்திருக்கலாம் என்றெல்லாம் எண்ணியபோது என்னில் மிளறுகின்ற இயேசுவை நான் இன்னும் முழுமையாக மிளிர்வேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இன்னும் அது முழுமையாக நான் முழுமையாக இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கின்றேனா என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா எழுதிய இறைவாக்கில் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார், ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல் என்று கேட்டோம். இந்த கடவுளுடைய உருவை முதன் முதலில் நாம் எப்போது பெறுகின்றோம் என்று எண்ணி பார்த்தபோது பிறந்து 3 நாட்களில் ஆலயத்திற்கு என்னை தூக்கி சென்றிருக்கிறார்கள். எங்கள் சித்தி அம்மாவுடைய தங்கை வந்திருக்கிறார்கள். அந்த திருமுழுக்கு நிகழ்விலே வழக்கமாக அந்த காலகட்டத்திலே தனியாக திருப்பலி முடிந்தவுடன் திருமுழுக்கு நிகழ்வு நடைபெறும். யாருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இந்த நாட்களில்
அதை கொண்டாட்டமாக நாம் விழா கொண்டாட வேண்டும் என்கின்ற விதத்திலே இந்த திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனம் நமக்கு உணர்த்துகின்ற நான்கு உண்மைகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. திருமுழுக்கு நான் பெறும்போது பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறேன், கடவுளின் மகன் ஆகிறேன், கிறிஸ்துவில் சகோதரன் ஆகிறேன், திரு அவையின் உறுப்பினராக மாறுகிறேன். இந்த நான்கு அருளையும் பெற்றுத்தருகின்ற திருமுழுக்கிலே ஒரு குழந்தை தன்னையும் அறியாது இன்னொரு கிறிஸ்துவாக அங்கு உருவாக்கப்படுகின்றது. 10 வயதில் முதல் திருவிருந்து எடுக்கும்போது அறிகின்றோமோ அறியவில்லையோ ஏதோ ஒரு மென்பொருள் நமது நாவிலே வைக்கப்படுகின்றது. இது என்னை இன்னொரு கிறிஸ்துவாக மாற்றுவதற்கு இயேசு தந்த ஓர் அருள் அடையாளமாக அமைகின்றது. அவ்வாறே 12 வயதில் பேராயர் ஜான் பீட்டர் லேனார்டு அவர்களால் உறுதி பூசுதல் பெற்றபோது ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பப்படுகிறேன், அவருடைய கனிகளையும் கொடைகளையும் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை 12 வயதில் நாம் அனைவருமே உணர வேண்டும் என்பதை உறுதி பூசுதல் என்கின்ற திருவருட்சாதனம் நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆனால் நான் முதன் முதலில் அனுபவித்த அந்த நிகழ்வை எண்ணி பார்க்கும்போது 12 வயதிலே ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எங்களது ஊரிலே ஆலய மணி ஒலிக்கும், 5:30 மணிக்கெல்லாம் திருப்பலி ஆரம்பிக்கும், இதில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அம்மா வற்புறுத்தி அனுப்புவார்கள். பலமுறை மனமகிழ்ந்து சென்றாலும் அந்த நாளிலே ஏதோ ஒரு அசதி சோம்பல் பலமுறை எழுப்பிவிடப்பட்டும் செல்லாமல் தவித்தேன். ஆனால் அம்மா விடுவதாக இல்லை. திருப்பலி முடிவடைந்திருக்கும், இனி நான் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தபோது பரவாயில்லை, கோயில் கதவு அடைபட்டிருந்தாலும் அதற்கு முன்னால் முழந்தாட்படியிட்டு நற்கரணை நாதரை நோக்கி ஜெபித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். இனியும் சாக்கு போக்க சொல்ல வழியில்லை, சென்றேன். அம்மா சொல்லிவிட்டார்கள், முழந்தாட்படியிட்டு நற்கரணை நாதர் இருக்கின்ற அந்த திசையை நோக்கி என்ன ஜபம் சொல்லுவது, ஜபம் ஒன்றும் ஓடவில்லை. எதிரே இருக்கின்ற அந்த கதவிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த சுவரொட்டி தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஏன் இந்த படம், இந்த படத்திலே ஏன் 2 நபர்கள், இந்த 2 நபர்கள் ஏன் சாகும் அளவிற்கு தங்களையே கையளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள், ஒருவர் தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட தன்னையே கையளிக்கின்றார், இன்னொருவர் முழந்தாட்படியிட்டு கரங்கள் பின்னே பிணைக்கப்பட்டு தலை வெட்டப்படுவதற்கு தன்னையே கொடுத்து கொண்டிருக்கின்றார், யார் இவர்கள் என்றெல்லாம் எனது எண்ணத்திலே ஓடிய போது அங்கே பொறிக்கப்பட்டிருந்த அந்த வாசகம், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 9:16 நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடாம்,
என்கின்ற அந்த இறைவசனம். ஏன் நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி என்றால் என்ன என்ற தேடலில் 1973 ஆண்டு இயேசபையில் சேர்கின்றேன். 14 ஆண்டுகள் பயிற்சி, 25 ஆண்டுகள் உயர்கல்வியிலே பணி, 6 ஆண்டுகள் குருமாணவர்களை உருவாக்குகின்ற பணி, அதைத் தொடர்ந்து பங்குப்பணி என்றெல்லாம் இருக்கின்ற சமயத்திலே நான் அதிகம் இயேசுவோடு ஒன்றித்து இருந்த அந்த நிகழ்வாக இன்றைய நாளிலே பங்கு பணியில் என்னையே அர்ப்பணித்த பிறகு எனது பணி வாழ்வு ஒவ்வொன்றும் எந்த விதத்திலே நான் இயேசுவை நற்கருணையில் பிரசன்னப்படுத்தியிருக்கின்றேன், இந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றி எவ்வாறு மக்களை உருவாக்குகின்றேன் என்றெல்லாம் கேள்விகள் எனது உள்ளத்திலே எழும்போது இன்றைய 2 வாசகத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்தில் மண் பாண்டம் போன்ற உன்னை கிறிஸ்துவின் அறிவொளியில் அவர் நிரப்புகின்றார் என்பதை நான் உணர்ந்தேன். அதோடு மட்டுமல்லாமல் நான் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போனாலும் குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவது இல்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவது இல்லை என்கின்ற இந்த இறைவாக்கு சிலுவையை அதிகம் எனக்கு நினைவூட்டியது. இயேசுனுடைய பணிவாழ்விலே இறுதியில் 3 ஆண்டுகளில் செய்து முடிக்காத ஒன்றை தனது சிலுவை சாபம் அவரது உயிர்ப்பும் நிறைவேற்றும் என்பதை அறிந்து அத்தகைய சாவிற்கு தன்னையே கையளிப்பதற்கு இயேசு முன் செல்வதை ஒவ்வொரு விவிலிய ஆசிரியரும் நமக்கு எடுத்து சொல்லுவார். அதைத்தான் ஈஸ்டர் விழாவிலே நாம் கொண்டாடினாலும் உயிர்த்தெழ வேண்டுமாயின் சிலுவை மரணம் தேவைப்படுகின்றது என்பதை இயேசு விரும்பி ஏற்றார். அதை நானும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருத்தலத்திற்கு வந்த பிறகு புனித அருளானந்தர் பயன்படுத்திய அந்த சிலுவையிலே எண்ணற்ற மக்களை ஆசீர்வதிக்கும் போதும் அவர்கள் அதன் பிறகு பெற்றுக்கொண்ட அருளை நினைத்து பார்க்கும்போதும் எந்த அளவிற்கு நான் இந்த நற்செய்தியை துணிச்சலோடு அறிக்கையிடுகிறேன் என்பதை எண்ணி பார்க்க என்னை அழைக்கின்றது. அதிலும் சிறப்பாக நலமற்றோர் குணமடையவும் பேய்களை ஓட்டவும் மன அமைதியை பெறவும் இந்த திருச்செலுவை எவ்வாறு பயன்படுகின்றது என்பதை இங்கே வருகின்ற திருப்பயணிகள் அதன் பிறகு என்னோடு பகிர்ந்து கொள்வதை நான் அறியும்போது நிச்சயமாக கடவுளுடைய அருளை சிலுவையில் அன்றி அல்லது சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போதே அதுதான் இறகுகள் கொண்டு பறக்கின்ற ஒரு நிலையை தருகின்றது என்பதை நான் இந்த நாளில் உணர்ந்து 50 அனுபவங்களை எனது புத்தகம் உங்களுக்கு நினைவூட்டும் என்று நம்புகிறேன். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் ஒன்றிக்கும்போது மிகுந்த கனி தருவார். நாம் அனைவருமே கனி தர படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நாள் எனக்கு நினைவூட்டுகின்றது. இந்த மகிழ்விலே உங்களோடு பங்கு பெற்று நமது ஆண்டவர் தரக்கூடிய அருளையும் ஆசிரையும்
நீங்கள் அனைவரும் பெற்று செல்ல வேண்டும் என்கின்ற விதத்திலே ஆண்டவர் நமக்கு தமது அருளையும் ஆசிரையும் பொழிவாராக. எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சிந்தனை எல்லாம் மனிதருக்கு சொந்தமானவை. சில சிந்தனைகள் எழுத முடியும், சில சிந்தனைகள் சொல்ல முடியும், சில சிந்தனைகள் எழுதவும் சொல்லவும் முடியும், சில சிந்தனைகள் எழுதவும் சொல்லவும் முடியாதவை. சிந்தனை துளிகளின் கருவியாய் இத்தனை ஆண்டளவும் நடத்தி நல்ல புத்தகங்களின் வழி நற்சிந்தனைகளை மக்களுக்கு ஊற்றி நல்வழியில் கொண்டு சென்று இவ்வுலகில் தனது சிந்தனையால் ஈர்த்து கொண்டிருக்கும் சிந்தனை நாயகனாய் இயேசுவின் அன்பு சீடராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தந்தை அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இப்புத்தகத்தை அர்ப்பணம் ஆக்குகிறோம். குடும்பம் ஒரு கோவில். குடும்பத்தில் இருந்தே நற்கனியாகிய நம் தந்தை அவர்களை பன்முக தன்மையுடன் பல்வேறு சூழ்நிலைகளின் வழியாக அழைத்த ஆண்டவரின் கரம் சிறு வயதில் இருந்து இன்று வரை தனது உறவுகளால் தட்டி கொடுத்து வளர்க்கப்பட்டு தினம் தினம் நல்வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. கனிகளின் சுவை எவ்வாறு இனிமையானதோ அதேபோல் நம் தந்தை அவர்களும் அனைவருக்கும் சுவையூட்டக்கூடியவராக வாழ்கின்ற இடத்தில் வளமோடு வாழ்ந்து மகிழ்வால் அனைவரையும் நிரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பாசமிகு தந்தையை தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி இக்கனிகளை அர்ப்பணிப்போம். விழியாகி விழியில் ஒளியாகி ஒளியில் தெரியும் கால் தடயமாகி என் முன்னே பாதையமைத்து இலக்கு தெளிவித்து இதய ஆர்வத்தோடு லட்சியம் மாறாது செயல்பட
இணை இயக்கும் மேலான அன்பின் சக்தியே, உம்மை இந்நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். எனக்கு என்று கொடுத்த பங்கில் மக்கள் அனைவரையும் ஒளியின் பாதைக்கு இட்டு செல்ல நீர் கருவியாக இருந்தமைக்கு நன்றி கூறி, இன்னும் நற்செய்தியின் ஒளி விநிமயங்களில் மக்கள் வளர வாழ அருள்தல இவ்வொளியை உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம். ஆழ வேரூன்றி அடர்ந்து கிளை பரப்பி விண்மட்டும் உயர்ந்து எல்லா காலங்களிலும் பசுமையாய் பயன் தர, குருத்துவ தோட்டத்தில் கனி தர, வார்த்தையால் வாழ்வால் நல்வாழ்வுக்கு வழிகாட்டி உருவாக்கும் பணியில் ஆன்மீக சிந்தனை கொண்டு குருத்துவம் செழிக்க நல்ல குருக்களை உருவாக்கி உருவாக்கும் பணியில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு ஆன்மீகமே அடிப்படை என்பதை இயேசுவின் பாதச்சுவடுகள் வழியாக பயணிக்கின்ற பொழுது ஏற்படும் இன்னல்கள் இடரல்கள் அனைத்தும் அவர் நமக்கு தருபவை என்பதை உணர்ந்து நன்கு உருவாக்கிய அருட்தந்தை அவர்களின் அன்பு நன்றியின் காணிக்கையாக நம் விண்ணக தந்தைக்கு அர்ப்பணிப்போம். என் வாழ்வில் மிளிரும் ஒவ்வொரு அற்புத செயலும் உம் திருவிருப்பத்தின் முன் படைப்புகளே என்பதை உணர்ந்து ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர, மாணவர்களின் மனத்தில் கல்விக்கண் திறக்க, படிக்கின்ற மாணவர்களுக்கு தனது விருது வாக்கினை மனத்தில் இருத்தி கல்வி பணியை மாணவர்களின் பாதையில் பாங்குடன் நடத்தி எத்தனை எத்தனை மாணவர்களை இச்சமுதாயத்தில் தனித்து நிற்க வழிகாட்டியாக இருந்தமைக்கு நன்றி கூறி இந்த புத்தகத்தை காணிக்கையாக்கி மேலும் மாணவர்கள் கல்விக்கண் மட்டுமல்லாமல் ஆன்மீக பாதையில் வளர்ந்திட இப்புத்தகங்களை அர்ப்பணமாக்குவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாதிரி பணி எல்லாம் வல்ல தந்தையே ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் என்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூயாவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மென்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும். உம்மை மாட்சிப்படுத்துவது உண்மையிலேயே நீதியுமாகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள உண்மையான கடவுள். நீர் காலங்களுக்கெல்லாம் முன்னரே இருக்கின்றீ. அணுக முடியாத ஒளியில் வாழுகின்ற நீர் என்றும் நிலைத்திருக்கின்றீ. நீர் ஒருவரே நல்லவர், உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதர் அணி அணியாக உம் திருமுன் இரவும் பகலும் உமக்கு பணிபுரிகின்றன. உமது திருமுகத்தின் மாட்சியை கண்டு உம்மை இடையராது போற்றுகின்றன. அவர்களோடு நாங்களும் எங்கள் பூவுலக படைப்புகள் அனைத்தோடும் உமது பெயரை அக்களிப்புடன் ஒரே குரலில் அறிக்கையிட்டு பாடுவதாவது. இப்பொழுது சொல்லவிருக்கின்ற நற்கருணை மன்றாட்டு சற்று நீளமானது, குறிப்பாக நன்றி செலுத்தக்கூடிய ஒன்று. மீட்பின் திட்டத்தில் இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை வரிசையாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் இறைவா உமக்கு நன்றி என்று சொல்வோம். குறிப்பாக இந்த துறவு வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பு பணியில் மறைபொருளின் பணியை ஆற்றுவதில் இறைவன் அருள் தந்தை ஆல்பர்ட்டுக்கு உதவி செய்தது போ இதை நினைவு கூர்ந்து
இந்த நன்றி பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த மீட்பு திட்டத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்த நிகழ்விற்காக மனசில் இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம், ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தொருளி நீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும், படைப்புகளையெல்லாம் ஆண்டு நடத்தவும், உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவிற்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன் வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு ஏம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது உம் ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவிற்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருறும் இதயத்திற்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுகினவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்தார். அவர் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்போது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்திற்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பலிப்பொருட்களை நீர்வுடன் கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டி சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிப்பொருளாகுமாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோமோ, மிக சிறப்பாக எங்களது அருமையான தந்தை ஆல்பர்ட் முத்துமாலை, இன்னும் அவருடைய இயக்கங்கள் எண்ணங்கள் ஆகிய அனைத்தையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர், இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்பு கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் உம் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், உம் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும், என் மறைமாவட்ட பாதுகாவலர் தூய அருளானந்தரோடும், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறீர். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
இரத்தத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். Thank you.
மன்றாடுவோம். ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்தவும் திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்க பெற்ற நான் ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலை குனிந்து மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளித்து அளிக்க திருவளம் கொண்ட இறைவன், தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவிலா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்கள். திருமுழக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் எம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்கள். இறைவன் தந்தை மகன் தூயாமியாரின் ஆற்றல் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று பாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உடனடியாக தந்தைக்கு பாராட்டு விழா இந்த இடத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. இப்போது அருட்தந்தையர்கள் அனைவரும் தங்களுடைய திரு உடைகளை களைந்துவிட்டு பீடத்திற்கு முன்பாக இங்கே அமருவார்கள். மேடையிலே பீடத்திற்கு முன்பாக பொன்விழா நாயகர், அருட்பணி ஆல்பர்ட் முத்துமாலை சேசா மற்றும் அவருடைய இரண்டு சகோதரர்கள், அருள்நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு சகோதரர்கள், அருட்பணி வேதமாணிக்கம், அருள்பணி அம்புரோஸ் மற்றும் அருட்தந்தை அவருடைய மூத்த அண்ணன் திரு அருள் ஜெயபிரகாசம், அருள் சகோதரி வெரோனிகா, மேலும் இயேசு சபை தூய வளனார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை பவுல்ராஜ் மைக்கேல், இயேசு சபை ஊரியூர் புனித அருளானந்தர் குழுமத்தின் உறுப்பினர் ஆகிய அருட்தந்தை பிரான்சிஸ் சேல்ஸ் ஆகியோர் இந்த மேடையிலே அமர்வார்கள். உடனடியாக பாராட்டு நிகழ்வானது ஆரம்பமாகின்றது. Thank you.
ஆல்பர்ட் முத்துமாலை அவர்களோடு இந்த ஆண்டிலே தன்னுடைய ஜூபிலி பொன்விழாவை, இயேசு சபையிலே பொன்விழாவை கொண்டாடுகின்ற இயேசு சபை அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு பீடத்திற்கு அழைக்கிறேன். எங்களது தேவகோட்டை வட்டார அதிபர் அருட்தந்தை ஜெகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்ட் ஆன்ஸ் ட்ரிச்சி காங்கிரிகேஷன் மதர் ஜெனரல் சிஸ்டர் ரெஜினா அவர்களை மேடைக்கு. அருள் அருள் சகோதரிகள், இறை அன்பர்கள், புனித அருளானந்தர் குழுமம் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு விழாவில் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் தோகையுள்ள மயிலுக்கு இனிய குரல் இல்லை. இங்கே ஒரே இடத்தில் சங்கமமாகின்றன. உங்களை வரவேற்கத்தான் நிலம் தேடும்
மழை நீயாக திரு ஆல்பர்ட் முத்துமாலை சேசு சபை அவர்களுக்கு அகில உலக இயேசு சபை தலைவர் பேரருள் திரு அத்ரோசோசா அவர்கள் வழங்கிய வாழ்த்து மடலை வாசிக்க புனித அருளானந்தர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மற்றும் முன்னதாக தந்தை அவர்களை வாழ்த்துறை ஒரு பணப்பையை அவருடைய ஃபாதர்ஸ் லாட்ஜில் கொண்டு போய் கொடுத்து பிகாம் சீட்டு வேணும் என்று கேட்ட போது அதுதான் ஆல்பர்ட் கத்தின முதல் கத்தாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபாதர்ஸ் லாட்ஜில் உள்ள எல்லா ஃபாதர்களும் இறங்கி வந்து என்ன என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நினச்சிருந்தா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பண ஆசை இல்லை. எல்லாம் அப்படி கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம கூட பிறந்தவங்களுக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. அந்த பண ஆசை இல்லை. ரெண்டாவது, பதவி ஆசை இல்லை. எனக்கு செக்ரட்டரி போஸ்ட் கொடுக்கணும், பிரின்ஸிபல் போஸ்ட் கொடுக்கணும், ரெக்டர் போஸ்ட் கொடுக்கணும்னு யார்ட்டையும் போய் கேட்டதில்லை. அவங்க கொடுத்த அந்த போஸ்ட்டை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது. கடைசியாக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து வைஸ் சான்சலராக கூப்பிட்ருந்தாங்க. நினச்சிருந்தா போயிருக்கலாம், நான் கூட சொன்னேன் போகிறது தானு. இல்லை, இவ்வளோ ஆண்டுகள் பையன்களினுடைய மனக்கண்களை திறந்து வச்சிருக்கிறேன், இனிமேல் ஜனங்களினுடைய மனக்கண்களை திறக்க போகிறேன், ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னபடி ஆடுகளை மேய்க்க போகிறேன் அப்படின்னு வந்தது. வந்தது கூட எனக்கு ஓரியர் கொடுங்கன்னு கேட்டுட்டு வரல, மேலிடத்தில் என்ன கொடுத்தாங்களோ அதை செய்கிறதுக்காகத்தான் இங்கே வந்த. மூணாவது, பெண் ஆசை இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பிசாசு ஒரு அழகான பெண்ணினுடைய மனசில் புகுந்து ராத்திரி 9 மணிக்கு தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலையில் விழலை. ஒருவேளை ஃபாதரை விழ வச்சோம்னா லட்சக்கணக்கில் பணம் பறிக்கலான்னு நினச்சாலும் என்னமோ, ஆனால் அந்த வலையில் விழலை. எதனால்? தன்னை விட வயசில் குறைஞ்ச பெண்களை எல்லாரையும் தங்கையை போல பார்க்கிறதும், தன்னை விட வயசில் மூத்தவங்களை அக்கா மாதிரியோ இல்லை அம்மா மாதிரியோ பார்க்குற அந்த நல்ல குணத்தினால. அடுத்து, பொண்ணு ஆசை இல்லை. 1 கிராம் தங்கம் கூட கிடையாது, மோதிரமோ செயினோ எதுவுமே கிடையாது. அடுத்து, மண் ஆசையும் கிடையாது. நிலம் வாங்கணும், அதிலிருந்து வருமானம் எடுக்கணும், அந்த மாதிரி எண்ணமோ இல்லை. எங்கள் அப்பா சேர்த்து வச்ச அந்த நிலத்தில் கூட பங்கு வேண்டாம், நீங்கள் 4 பேருமே பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. அடுத்தது, என்ன உண்டு
அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கொடுத்த வாக்குப்படி கீழ்ப்படிதல். லோயலா கல்லூரியில் 6 வருடம் பிரின்ஸிபலாக இருந்து, அதில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சென்னையில் உள்ள 10 முக்கியமான பேர்கள்னு எடுத்தால் லோயலா காலேஜினுடைய பிரின்ஸிபலும் ஒருத்தர். நம்ம 6 வருஷம் சென்னையில் உள்ள 10 பேரில் ஒருத்தர்னு பிரபலமாக இருந்த ஒருத்தரை கொண்டு போய் திருச்சியில் லெக்சராக போட்ட உடனே கீழ்ப்படிஞ்சு அங்கே போனது. நான் இவ்வளோ பெரிய பிரின்ஸிபல், என்ன கொண்டு போய் இங்கே போடுறீங்களே, என்னையும் ஒரு பிரின்ஸிபல் லெவலில் போடுங்க அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் அங்கே இருந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே பழையபடியும் பிரின்ஸிபல் போஸ்ட்டு அங்கே வந்தது. அது அந்த கீழ்ப்படிதல்னால். அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்ச அப்படின்னு சொன்னபடி, பின்னால் மேலே இடத்துல உள்ள ஃபாதர்ஸ்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு இருந்தது ஒரு நல்ல குணம். அடுத்தது தாழ்மை. மல்லிகாபுரத்தில் 1 வருஷம் இருந்த நேரம் அங்கே தான் பார்த்தேன். அதை ஃபாதர் சேல்ஸ் ஒருத்தருக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் 2 ஆண்டு அங்கே இருந்தவர். எவ்வளவு தாழ்மையாக இருக்க முடியுமோ அவ்வளவு தாழ்மை அங்கே தான் கற்றுக்கொள்ளணும். அது என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சாலமோன் ஞானத்தை கேட்டபோது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அதே போல் ஒருவேளை ஆல்பர்ட் கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது கர்மாத்தூரில், பாளையங்கோட்டையில், சென்னையில் லோயலா கல்லூரியில், திருச்சி ஜோசப்ஸ் கல்லூரியில், அதுக்கப்புறம் சென்னையில் சத்தியநிலையம், அதுக்கப்புறம் இங்கே எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்கிறது அது ஆண்டவர் கொடுத்த ஞானம்தான். அதுலேயும் கடந்த 10 நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சுமூகமாக முடிஞ்சது 24ஆம் தேதி. அடுத்து எளிமையான ஒரு வாழ்வு. 2010 50 பேர் கொண்ட ஒரு குழு, அதில் நான், என்னுடைய 3 தம்பி, என்னுடைய மகள், 5 பேர், 50 பேர் கொண்ட குழுவில் இஸ்ரேல் தேசத்துக்கு பயணத்துக்கு போனோம். அதில் 2 நாள் எகிப்து, 6 நாள் இஸ்ரேல், 2 நாள் ஜோர்டான். 10 நாள் பயணத்துக்கு ஒரு சின்ன சூட்கேஸ் தான் வந்தது. என்ன இருக்கு உள்ள? 1 சட்டை, 1 பேண்ட்டு, 1 பனியன், 1 ஜட்டி, 1 கர்ச்சீப், 1 டவல், சோப்பு, சீப்பு, அவ்வளோதான். போட்டிருக்க துணி எவ்வளவு எளிமை! இன்றைக்கு போட்டிருக்கிற துணி அத்தனையும் ராத்திரி துவச்சி போட்டு, அது என்னன்னு புரியல எனக்கு. ஏசி ரூமு, ராத்திரி துணியை துவச்சி போட்டோம்னா அடுத்த நாள் காலையில் காஞ்சிரும், அதை போட்டுக்கலாம். 2 செட்டு துணியை வச்சுக்கிட்டு 10 நாள் பயணம்.
அதுக்கப்புறம் அங்கே அட்லீஸ்ட் கானாவூர்லேயாவது ஒரு திராட்சரச பாட்டில் வாங்குவாங்கன்னு பார்த்தேன். அதுவும் இல்லை, ஒரு இடத்துலையும் ஒரு பொருளும் வாங்கலை. அவ்வளவு எளிமை. கடைசியாக பொறுமை. மாணவர்கள் கேலி செய்கிறது உண்டு. நானும் ஆசிரியராக இருந்தேன், எனக்கும் பட்ட பேரெலாம் வச்சுருக்கிறாங்க, சொல்லி கூப்பிடுவாங்க. அதை எதையும் கண்டுக்கிறது கிடையாது. நான் அது கோபப்பட்டிருக்கிறேன், அந்த கோபமும் கிடையாது. அதே மாதிரி சில சொல்கிறேன், வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. சில ஃபாதர்ஸ் மோசமாக பேசுகிறதும் உண்டு. அந்த சமயத்திலையும் அவங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல, காதில் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துடுறேன். எடுத்து யாரோடையும் சண்டை போட்டதா இதுவரைக்கும் இல்லை. சரி, நான் பேசினோடைய சுருக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். பண ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லை, பெண் ஆசை இல்லை, பொன் ஆசை இல்லை, மண் ஆசை இல்லை. அடுத்தது கீழ்ப்பிடிதல் உண்டு, தாழ்மை உண்டு, ஆண்டவர் கொடுத்த ஞானம் உண்டு, எளிமை உண்டு, பொறுமை உண்டு. இன்னும் நிறையா பேசலாம், ஆனால் நேரமாகிறதுனால இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆண்டவர் அவருக்கு இன்னும் நீடிய நாளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த இறைப்பணியிலே இன்னும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவும் கடவுள் அருள் புரிவாராக. அவருக்கே நன்றி உரித்ததாக. ஆமேன். நம் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய நம் தந்தையின் மூத்த அண்ணன் திரு அருள் ஜெயபிரகாசம் அவர்களுக்கு நன்றி. பொன்விழா காணும் நம் தந்தை அருள் திரு ஆல்பர்ட் முத்துமாலை சேசுசபை அவர்களுக்கு அகில உலக இயேசுசபை தலைவர் பேரருள் திரு அர்த்ரோ சோசா அவர்கள் வழங்கிய வாழ்த்து மடலை வாசிக்க புனித அருளானந்தர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை தந்தை அருள் திரு சைமன்ராஜ் சேசுசபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Jesuit Generalate, Rome. To Reverend Father Albert Muthumalai, S.J., St. Arulanandara Higher Secondary School, Oriyur, Ramanathapuram District, Tamil Nadu. Dear Father Muthumalai, Peace of Christ, it is a special pleasure to congratulate you on the joyous occasion of your Golden Jubilee in the Society of Jesus. Yesu Sabayil, Tamilakamani Solikirin. இயேசு சபையில் உங்கள் பொன் விழாவின் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் உங்களை வாழ்த்துவதில் தனி மகிழ்ச்சி. கடந்த 50 வருட காலத்திலே உங்களது இயேசு சபை பணியில் இறைவன் உங்களை ஆசீர்வதித்துள்ளார். எனவே இயேசு சபையின் பெயரிலும் நமது இயேசு சபையினர் அனைவரின் பெயரிலும் நான் உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருத்துவ பட்டம் பெற்ற உடனேயே கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி, பிறகு பாளையங்கோட்டை புனித சபேரியார் கல்லூரி, சென்ட் ஜோசப்ஸ் திருச்சிராப்பள்ளி மற்றும் சென்னை லயோலா கல்லூரிகளில் முக்கியமான நிர்வாக பொறுப்புகளை திறம்பட செய்ததோடு கணிதம் கற்பிப்பதில் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்து உங்கள் பணியை மிகுந்த நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றி வந்திருக்கின்றீர்கள். உங்களின் நேர்மை, எளிமை மற்றும் தீவிர அழுத்தத்தின் போதும் நம்பிக்கையோடு செயல்படுதல் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற நீங்கள் எப்போதும் நிறுவனங்களின் நலன்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களின் சாந்தமான, இணக்கமான மற்றும் மென்மையான இயல்புடன் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதும் அவ்வப்போது எழும் பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுகளை காண்பதும் உங்களது தனித்துவமிக்க பண்புகள். உங்களின் அனைத்து கல்வி மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகளில் தந்தை இனிகோவின் கோட்பாடுகளை கண்முன் வைத்து இயேசு சபை கல்வியை இதயத்தில் வைத்து
ஆண்களையும் பெண்களையும் மற்றவர்களுக்காக தயார்படுத்தும் உங்களின் நோக்கத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றீர்கள். நீங்கள் கல்லூரி பேராசிரியராக நிர்வாகியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு சென்னை சத்திய நிலையத்தின் ரெக்டராக பணியாற்ற நீங்கள் பணிக்கப்பட்டீர்கள். மேலும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் கொண்ட இயேசு சபை பயிற்சியாளராக உங்கள் கடமைகளை நீங்கள் செய்தீர்கள். உங்களது அடுத்த பணியானது ஓரியூரில் உள்ள புனித ஜான் டிபிரிட்டோ ஆலயம். இயேசு சபை இல்ல தலைவராகவும் பங்கு பணியாளராகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். பங்கு மக்களிடம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை தெளிவாக உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை மேய்ப்பதில் உங்கள் தனித்துவமான வழி இறைவன் மீது நம்பிக்கை மற்றும் புனித ஜான் டிபிரிட்டோவின் பரிந்துரையின் மூலம் நீங்கள் வளமான விளைச்சலை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்புள்ள ஆல்பர்ட் முத்துமாலை தந்தையே, உங்களின் அர்ப்பணிப்பு பணிக்காக இந்த ஜூபிலி நேரத்திலே கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதங்களை பெற ஜெபிக்கின்றேன். மதுரை மறைமாநில இயேசு சபை உறுப்பினர்கள், உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உங்கள் நண்பர்களோடு இணைந்து நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் புனித இக்னேசியஸை தன் மகனுடன் சேர்த்து வைத்த தந்தை உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை உலகெங்கிலும் உள்ள இயேசு சபையினரோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். தயவு கூர்ந்து உங்களின் திருப்பலி மற்றும் ஜெபங்களில் என்னையும் இயேசு சபையினரையும் நினைவில் வையுங்கள். கிறிஸ்துவில் என்றும் சகோதர நட்புடன் அர்த்துரோ சோசா எஸ் ஜே. வாழ்த்து உடலை வாசித்து சென்ற புனித அருளானந்தர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை தந்தை அருள் திரு சைமன்ராஜ் சேசபை அவர்களுக்கு நன்றி. நூல் வெளியீடு. சிலுவைகளே சிறகுகளாய். தந்தை அவர்களின் 50 ஆண்டு கால துறவர வாழ்வில் தன் கல்வி சேவையிலும் இறை பணியிலும் குரு மாணவர்களை உருவாக்குதல் பணியிலும் தான் பெற்ற அனுபவங்களை புத்தகமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். தன்னுடைய பணி வாழ்வில் சிலுவைகள் கொடுத்தால் சுமக்கவும் சிறகுகள் கொடுத்தால் பறக்கவும் கற்றுக்கொண்டதை இறை வார்த்தையின் ஒளி வடிவில் அமைத்திருக்கின்றார்கள். இந்த நூலை வாசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவில் இறையருள் பணியில் தங்களையும் ஒரு சிறு கருவியாக இணைத்து கொள்ள உந்தி தள்ளும். நூலை வெளியிடுபவர் தூய வளனார் கல்லூரி அதிபர் அருள் திரு பவுல்ராஜ் மைக்கேல் சேசு சபை அவர்கள் வெளியிட தந்தையின் நண்பர் ஜீவ ஞான உதய அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டான்லி தேவராஜன் அவர்கள் மற்றும் செயின்ட் ஆன்ஸ் மதர் ஜெனரல் சிஸ்டர் ரெஜினா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பெரியவர்களுக்கு என் வணக்கங்களும் இளையவர்களுக்கு என் வாழ்த்துக்களும். இங்கே வச்சிருக்கும் விழா நாயகன் ஃபாதர் ஆல்பர்ட் புத்துமாலை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவருக்கும் ஏனைய முக்கிய பிரபுவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள ஃபாதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்தமாக முதலில் என் நன்றியை தெரிவிக்க மிகவும் கடமைப்பட்டுள்ளேன்.
இந்த ஊருக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இந்த வீடாவுக்கும் எனக்கும் மிகவும் தொடர்பு, இந்த மனிதர்களுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இந்த மனிதனுக்கும் எனக்கும் மிகவும் தொடர்பு வந்தது. சிலுவையே என் சிறகுகளாய், சிலுவையே என் வாழ்நாளாய், இதுதான் என்னுடைய எனக்காக பேசுகிற மாதிரி எனக்கு நடைமுறை வாழ்க்கையெல்லாம் பேச தெரியாது. நடைமுறை வாழ்க்கையிலே நான் பேசியிருந்தேன். சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து அவனுடைய ஏற்றத்துக்கும் இறக்கத்திற்கும் சில பேர் முக்கிய, என்னுடைய வாழ்க்கையில் கொண்ட ஒரு முன்னேற்றத்திற்கு ரெண்டு பேர் மிகமிக்க காரணமாக இருந்தாங்க. இதை சொல்லணும்னா ஒரு 35 வருஷத்துக்கு பின்னால் நான் போயிடணும். வந்தது ஃபாதரை வந்து நான் 87 தான் முத முதல்ல பார்த்தேன். ஒரு கோவிலில் வச்சு பார்த்தேன் நான் அது. அவர் அறிமுகப்படுத்திருந்து ஃபாதர் ஜார்ஜ் ஜோசப், இன்றைக்கி அவர் இல்லை, பட் அந்த மனுஷனை நான் நினைக்காத நாளே கிடையாது. என்ன மறந்தாலும் மறந்துடுவேன், அவரை நான் மறந்ததே கிடையாது. என்ன நினச்சாலும் நினைக்காமல் இருந்தாலும் இருப்பேன், அவனை நினைக்காம நாளே கிடையாது வந்தது. ஏன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்தது. சாதாரணமாக ஒரு கோவில், என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில், எனக்கு வந்து 12 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 12 நிமிஷத்தில் அந்த ஹிஸ்ட்ரியை முடிச்சிடலாம், பட் பத்தாது. பட் இருந்தாலும் வந்து நான் சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அந்த விழாவுக்கும் எனக்கு என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டுருப்போது ஃபாதர் ஜாஸ் சொன்னாங்க, ஸ்டாண்டிங்கே வா அப்படின்னாங்க. ஃபாதர் ஆல்பர்ட் முத்துமாலை, இது பெஸ்ட் கம்பெனன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. 3 டே நான் கூட்டி போனேன். எனக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், தான் மகன் வந்து பிறக்கணும், அழகாக இருக்கணும், பெரியால் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கும் ஒரு மகன் பிறந்தா அழகாக இருக்கணும், ஆனால் கடவுள் வந்து ஒரு குறையோடு அவனை குறைச்சிட்ட வச்சுட்டார். பட் அந்த கடவுளே சொன்னார், உன் குழந்தைய படைக்கும் போதோ நான் குறையோடு படைச்சிட்டேன், அந்த நிதான அதை பரிகாரத்துக்காக நான் ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறேன், அந்த ரெண்டு பேரும் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவாங்க. முதல் பகுதி உனக்கு துயரமாக கொடுத்துட்டேன், ரெண்டாவது பகுதி உனக்கு நிறைவாக கொடுக்குறேன். முதல் பகுதி உன் மகனோட வாழ்க்கையை நான் கெடுத்தேன், ரெண்டாவது பகுதி உன் மகனோடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது என் குழந்தை வந்து காது கேட்காத உனக்கு, இவங்க ரெண்டு பேருமே தான் முதல் வாழ்க்கையை பார்த்தாங்க. இவங்க வந்து சிம்பத்தியும் இருந்தது, எம்பத்தியும் இருந்தது. மறுநாள் வந்து என்னை கேட்டாங்க, ஸ்டேனி குழந்தை செக் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. வந்தாங்க, ஏன்னா இது முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். அப்போது சொன்னாங்க, இல்லை ஃபாதர் அப்படின்னா நல்லா தானே இருக்கான் அப்படின்னு, இல்லை இல்லை அவனுக்கு சின்னதாக குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபா ஜார்ஜி சொன்னாங்க. அடுத்தது இவர் சொன்னாங்க, ஆமாம் பார்க்கலாமா அப்படின்னு. உடனே ஒரு மறுநாள் வந்து காலையில் என்னை ஒரு பெரிய மருத்துவமனை கூட்டி போனாங்க. இவர் நல்லா தான் போனோம், எது கூட்டி போகிறாருன்னு எனக்கு தெரியல, பட் வந்து போனார். வரும்போது நான் உள்ள போகல, அவர் மட்டும்தான் போனார். போயிட்டு வந்து சொன்னார், சரி அப்படி வருபடிய ஃபேஸில் வந்து ஒரு சோகம் தெரிஞ்சது, பையன் இனிமேல் பேச மாட்டான் அது மட்டும்தான் சொன்னாங்க. அந்த வானமே இடிஞ்சு என் தலையில் விழுற மாதிரி இருந்தது வந்து. இதே எத்தனை ஃபா ஜார்ஜ் அசோக் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அத்தனை நிறைய வார்த்தை தான் சொன்னாங்க, பையன் இனிமேல் பேச மாட்டான் அப்படின்னாங்க. அது மாதிரி அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு சொன்னப்போ ஃபா ஜார்ஜ் அசோக் ஸ்டெப் எடுத்தாங்க. ஒரு பெரிய அந்த பள்ளி, அந்த பள்ளியில் எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு அவருடைய போர்ஷன் அதோட நிறைவாகி போச்சு. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் பண்ணி ஒன்றும் என்னை விட்டு என் சொந்தம் பந்தம் வீடு வாசல் தோட்டம் துறவு உறவு எல்லாம் போயிட்டு இருந்தது. என்கிட்ட இருந்தது என் உயிர் மட்டும்தான் இருந்தது. இருந்தது கூட அப்போ வந்து தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக தேவை. அப்போ என்கிட்ட ஒன்றுமேல என் உயிர் இருந்தது. ஒரு நாள் வந்து பீச்சில் உட்காந்து உலகத்தில் இருக்கிறத வேண்டாமா, ரெண்டு மட்டும் நான் முடிவு பண்ண முடிவு பண்ணோம். அப்போது அந்த குழந்தைங்க எல்லாமே இருந்தப்போ இவங்களாம் இந்த குழந்தைய வளர்க்குறாங்க, ஏன் நம்ம இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து என் குழந்தையோட ஒரு பள்ளி ஆரம்பித்தா வந்தாது. வளர்த்த ஆரம்பிச்சு வச்சாங்க. 1 5 ஆச்சு, 5 10 ஆச்சு, 10 50 ஆச்சு. அதன் பிறகு வந்து ஃபாதர் ஃபாதர் கர்மாத்தூருக்கு போயிட்டு ஃபாதர் ஜாஜோஸ் கிட்ட ஸ்டேனி ஒரு பள்ளியை ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தது. அந்த பள்ளியே துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி படிப்படியாக போன அந்த வாழ்க்கையும் வந்தது. ஒரு நம்ம நாட்டில் வந்து 100 பழக்கம் எல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை
வருஷத்துக்கு ஒரு முறை என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றிக்கணும் வந்தது. அப்போ ஃபாதர் வந்து அங்கேருந்து பாலை அப்போ அப்போ தான் எனக்கு நிர்வாகம்லான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது வந்தது. நான் கஷ்ட நான் பட்ட கஷ்டத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கிறது ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் வந்தது. ஃபாதருக்கு இல்லை, இன்னொருத்தருக்கும் தெரியும் வந்தது. இந்த கூட்டத்தில் இருக்காங்க அவங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. அங்கே ஃபாதர்கிட்ட போய் தான் நான் நிறைய கற்றுக்கணும் வந்தது. அவர் சொல்லி எளிமை கற்றுக்கினேன், அண்ணா சொன்ன மாதிரி வந்து எளிமையை கற்றுக்கினேன், வாழ்க்கையில் அண்ணான் கற்றுக்கினேன். அவர்கிட்ட என்கிட்ட பேச ரெண்டு வார்த்தை இருக்கிறாங்க, வாழ்க்கை எது ஒன்றா நடக்கலாம், அது மாதிரி என் வாழ்க்கை நடந்தது. அந்த எளிமை நான் கற்றுக்கிட்டு வந்தார். ரெண்டாவது பசு அதையும் நான் கற்றுக்கணும் வந்தார். சாதாரணமாக இவரை கோவிலில் வச்சு பார்த்தேன், மனுஷன் ரெண்டு பேரும் இல்லைன்னா நாளைக்கு இங்கே இல்லை இந்த வாழ்க்கை. இந்த அதாவது இந்த மனுஷன் வந்து எதாவது அந்த சாதி இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒரு து இவர் மட்டும்தான் இருந்தாங்க. நான் எப்பெல்லாம் அரையாண்டு குறையா முழுகாண்டு குறையா இப்படி அப்போ என்ன தெரியாது எனக்கு வந்தது. அப்படி இருந்த பசியோடு இருந்தப்போ உணவு கொடுத்தவங்க சொல்லி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துங்க, அன்பை கற்றுக் கொடுத்தோம், கற்றுக் கொடுக்கல பார்த்து கற்றுக்கலாம் வந்தது. அப்பட்ட பையனை இப்போ நினைக்கிறேன் 30 வருஷம் இது முதல்ல வந்து எங்கள் உறவுக்கு வருங்க, அவங்க யாரும் இல்லை. அது பிறகு வந்து இந்த புதிய உறவு கிடச்சிது. இவரை வச்சு நிறைய எல்லாருக்குமே வந்தது. இந்த நேரத்தில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே கேட்பாங்க, இருக்கீங்க உங்களுக்கு உள்ள சின்னதாக பதில் வந்து சிரிப்பாக தான் வரும். இப்போ கூட சிரிப்பாக பார்த்துருக்கீங்க வந்து சிரிப்பாக அவருடைய பிறந்தநாள் இவருடைய குருத்துவத்தோட 50வது நாள் 30வது விழாவா இந்த சிறப்பிக்கத்தில் வந்து அதுலேயும் உங்கள் முன்னால் அந்த ஊர் முன்னால் இந்த சபை துறவரத்து சிஸ்டர்ஸ் முன்னால் அவங்க ஒரு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் வந்தார். வாங்க வந்தார் கர்ணனுக்கு எப்படி துரியோதன் அடைக்கலம் கொடுத்தானோ அதே மாதிரி வந்து ராணும் அதே மாதிரி வந்து வந்து கண்ணன் அது மாதிரி அது என்னை வளர்த்து விட்டு இவருடைய நிழல் வாழ்நாள் கூட நினைச்சேன். இதுக்காக ஃபாதர் வந்து ஒத்துக்கல, அந்த அதுக்கு வந்து ஒத்துக்க வச்சது ஃபாதர் அம்ப்ரோஸ், ஃபாதர் வேதம் மணிக்கம், இவர் ரெண்டு அவங்க குடும்பத்திற்கும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வரும்போதெல்லாம் எனக்கு தட்டி கொடுத்து எனக்கு உணவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து ஃபாதர் இல்லையா சேல்ஸ் ஃபாதர் வர கேட்பாங்க, போகும்போது கிளம்புவார் சென்னை சாப்பாடு எடுத்தீங்க மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது எல்லாமே இதை விட ஒரு பகுதி தான், இந்த பகுதியில் இன்னொருத்தர் இருந்திருக்காரு அந்த உயர்ந்த மனிதன், அந்த உயர்ந்த மனிதன் தான் சொல்லணும். ஏன்னா உயர்ந்த குழந்தை ஒரு வாரமாக என்னோடு இருந்து நான் ட்ராவல் பண்ணி எனக்கு என்னென்ன செய்து கொடுக்கணும் அத்தையும் செய்து கொடுத்து மதிப்புரிய ஃபாதர் ரஃபீல் அவர்களுக்கு என் மாத நன்றியை வந்து நினைவு தெரிவிக்க மிகவும் கட்டுப்படுத்தேன். அது மாதிரி வந்து இந்த ஆல்டர் டெக்கரேஷன் பண்ண அத்தனை
இங்கே வருகை எல்லார்கள் வந்து குறிப்பாக அந்த ஃபாதருடைய குடும்பம், அந்த குடும்பம் வந்து இன்னொரு குடும்பம் எனக்கு கடைசி மாதிரி, அதுவும் இவர் அளந்தான் கடைசி பண்ணுறது. இது அத்தனை எனக்கு வந்து என் பையன் ஃபாதர் கேட்பாங்க, முதல்ல மட்டும் இருக்காங்க, இந்த மனுஷன் இன்னும் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். இது மாட்டு பொண்ணுக்கு ஞானஸ்தானம், என் பையனுக்கு கல்யாணம், என் மாட்டு பொண்ணு புதன், என் பாட்டு பொண்ணு உறுதி பூசை, என் குழந்தைங்களை என்னோட என்னுடைய கொள்ளு ஆசை ஆசைப்படுறது. இந்த மிகவும் நன்றி. இந்த ஃபாதருக்கும் இந்த அருளாந்தருக்கும் மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். பெருஞ்சோழன், பிசிராந்தையார், இவர்களுடைய நட்பு அந்த அளவுக்கு ஆழமானது. எனவே விரும்புகிறவர் நானும் ஒரு சாதாரண, இது இந்த ஒரு சில சின்ன சின்ன இதுகளில் கிடையாது. அவர் என்று இந்த இடங்களுக்கு வருகிறாரோ அல்லது தந்தையோடு பழகுகின்ற ஒவ்வொரு கொண்டிருக்கிறார். எனவே சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் எல்லாம் தேவராஜன். எனவே அவரை கரவொலி எழுப்பி நமது நன்றி படுத்தாதீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயர்ந்த மனிதர். எனவே அவரை பாராட்டுகிறோம். இப்போது தந்தை கொண்ட கொண்டாடும் விதமாகவும் இப்போது நாம் கொண்டாடுவோம். பாடகர் குழுவினர் இசைக்க இப்பொழுது தந்தை அவர்கள் கேக்கினை வெட்டுவார்கள். ஜூபிலிக்காக இன்னொன்று 70 தந்தை வேதமாணிக்கம் அவர்களுடைய 76வது ஆண்டு பிறந்த நாளுக்காக. ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் வந்து ஒரு மரியாதை செலுத்தினா அது சில பேருக்கு தான் அது கிடைக்க வந்தது. பூரண கும்பம், இந்த நான் தரப்போகிற பூரண கும்பம் பூரண ஆயுஷனுடன் இருந்து அந்த பொருளானது அவருடைய ஆயுள் முழுதும் அவருடன் இருக்க வேண்டும் என்று எனது தாழ்மையான வேண்டுகோளை அவர் முன் வைக்கின்றேன். Congratulations to Congratulations to you, dear father. Congratulations to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear fathers. Happy birthday to you.
ஒரே செகண்ட் ஒன்று பேசு. அதான் சொல்லுங்க. மதுரை சென்ட் மேரிஸ் குடும்பம், அந்த குடும்பத்தின் சார்பாக இந்த மினிஸ்டர் ஆர்கேராஜும் இருக்கார், அவருக்கு ஜூபிலி தான். அந்த மதுரை சென்ட் மேரிஸ் குடும்பத்தின் சார்பாக ஒரு பொன்னாடை பத்துகிறேன். பூக்கின்ற மலர்கள் அத்தனையும் பூசைக்கு வருவதில்லை, தேங்கி நிற்கின்ற நீர் அனைத்தும் தீர்த்தமாவதில்லை. இயேசுவைக்கென்றே பிறந்தவர் அண்ணன் ஆல்பர்ட் முத்துமாலை. அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த கும்பத்தை தரும்போது ஃபாதரை கௌரவிக்கும் விதமாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நிற்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை அவர்களின் பொன் விழா நினைவாக நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது. நம்முடைய பள்ளி மாணவர்கள் பங்கு பேரவையிலும் சரி எங்களுடைய குழுமத்திலும் அவர் சொன்ன கட்டளை, யாரும் எனக்கு பொன்னாடை போட்டக்கூடாது, யாரும் எனக்கு இரண்டாவது கட்டளை அவர் சொன்னார். மூலமாகவோ ஒரு அதிலிருந்து வருகின்ற வட்டி அதை வைத்து நாம் ஒவ்வொரு சொன்னார்கள் அதை தொடங்குகிறோம். நிச்சயம் துவங்கி வைக்க அருட்டந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரஞ்சித்
டெனி ஹெர்லின், ஞான அனாலியா, மோஃபியாஸ், யஜிதா, ஆனந்த் ஜெய்சன் இவர்கள் முன்வரவும். அடுத்ததாக, ஈரமுள்ள மல்லிகைக்கு மனம் அதிகம், வாடா மல்லிக்கோ ஆயுள் அதிகம், இந்த ரோசா பூக்களுக்கோ ஆட்டம் பாட்டம் அதிகம், கண்ணுள்ள ராசாக்களே ராணிகளே கவனியங்கள் அதையும். நம்முடைய புனித அருளானந்த ஐயர் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் நடனம். நடனம் ஆடி சென்ற புனித அருளானந்த தொடக்கப்பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. மலைகளின் சாரலில், சருகுகளின் சலசலப்பில், குயில்களின் குரலில், வானம் பாடியின் பாடலில், மாலை தென்றலில், வண்டுகளின் ரீங்காரத்தில், இப்படி எல்லாவற்றிலும் மௌனமாய் மெல்லிய அதிர்வுகளாய் இனிய ஓசைகளாய் உலகம் இசையால் நிறைந்திருக்கின்றது. இசையால் தந்தையை வாழ்த்த வருகின்றனர்
புனித அருளானந்தர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள். சபையும் பூத்துவ இன்னும் ஆண்டு நூறாக இன்றும் என்றும் நலமாக வாழ்க வாழியவே. சிரித்த முகமும் இனிக்கும் குணமும் உந்தன் முதல்வரி, உயர்ந்த சிந்தனை மெல்லிய புன்னகை உந்தன் முகவரி. புது ராகத்தில் நான் படிக்க, புது மெட்டுக்கள் தான் இசைக்க, நல்ல செந்தமிழ் பாராட்ட, நல்ல உள்ளங்கள் சீராட்ட, நீ வாழ்க வாழியவே. சிரித்த முகமும் இனிக்கும் குணமும் உந்தன் முதல்வரி, உயர்ந்த சிந்தனை மெல்லிய புன்னகை உந்தன் முகவரி. நல்ல பண்பு கொண்ட சின்ன மாலின் தங்கம், பரிவு நல்ல பாசம் கொண்ட அருளப்பரி சிங்கம், உழைக்கும் மக்கள் தோழன் என்ற பேருதான் முத்துமாலை என்று முந்தன் தோழிலாடத்தான். இயேசு சபையின் கூத்துவ என்று மங்கள் உனை வாழ்த்த, இன்னும் ஆண்டு நூறாக இன்றும் என்றும் நலமாக வாழ்க வாழியவே. சிரித்த முகமும் இனிக்கும் குணமும் உந்தன் முதல்வரி, உயர்ந்த சிந்தனை மெல்லிய புன்னகை உந்தன் முகவரி. புது ராகத்தில் நான் படிக்க, புது மெட்டுக்கள் தான் இசைக்க, நல்ல செந்தமிழ் பாராட்ட, நல்ல உள்ளங்கள் சீராட்ட, நீ வாழ்க வாழியவே. சிரித்த முகமும் இனிக்கும் குணமும் உந்தன் முதல்வரி, உயர்ந்த சிந்தனை மெல்லிய புன்னகை உந்தன் முகவரி. நன்றி. பாடல் பாடி சென்ற ஆசிரியர்களுக்கு நன்றி. புனித அருளானந்த சென்னை சிந்தையை புண்ணிய பூமியில் பொன்விழா காண்பதில் ஓரிர் பங்கு பெருமகிழ்வு கொள்கின்றது. பங்கின் சார்பாக வாழ்த்துறை வழங்க வருகின்றார் பங்கு பேரவை செயலர் எட்டிச்சேரி திரு ஆரோக்கியசாமி அவர்கள்.
புண்ணுகளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பங்குத்தாண்ட அவர்களே, அவர்கள் எங்கள் பங்கிற்கு வந்து எங்கள் பங்கில் அருப்பணியாற்றி பங்கினுடைய வளர்ச்சி செய்த ஒரு சில விஷயங்களை மட்டும் கூறுகிறேன். எங்கள் பணியில் இந்த இருக்கிற பீடமே அவருக்கு ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. இந்த பீடத்தை கட்டி அர்ச்சிக்க மதுரை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் அவர்கள் அவர்களை அர்ச்சிக்க அழைக்கப்படும் போது எதிர்ப்புகள் நிறையாக இருந்தது. அதை சேசுவை குழுமத்தின் மூலமாக திட்டமிட்டு அவரை அர்ச்சிப்புழா நடத்துவதற்கு முன்பாகவே காலையிலேயே வரவழைத்து உளவுத்துறைக்கே தெரியாத அளவிற்கு முன்கூட்டியே வரவழைத்து திறம்பட வெற்றிகரமாக அந்த பீடத்தை அர்ச்சிப்பு செய்தார். இதுவே ஒரு சான்றாகும். இரண்டாவதாக, சப்பரங்கள் அனைத்தும் பலதாக இருந்தது. அனைத்து சப்பரங்கள் தேர்களையும் பலவினைக்கு புதிதாக பொலிவுடன் இருக்கின்றது. அதுவும் அவருடைய சாதனைகளை. அடுத்ததாக, இந்த பங்கில தாளராக பள்ளி தாளராக இருந்து ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து உதவி நிறைய பிள்ளைகளை படிப்பதற்கு உதவியாக இருந்தவர். மேலும் மேல்நிலைப்பள்ளியை கட்ட நிறையா அந்த கம்மாய் தண்ணீர் அந்த கட்டுமானத்திற்கு பிடித்திருந்தது. அதை தடை செய்ய கிராமத்தினர் வட்டாட்சியாளருக்கு மனு கொடுத்து தடுக்க முயலும் போது அதை வரைபடம் அனைத்தையும் ரெக்கார்டு மூலமாக காட்டி இது கோவிலிடம் அருளானந்தருக்கு சொந்தமானது, இதில் நாங்கள் கட்ட தடையில்லை என்று சொல்லி அந்த வரைபடத்தை காட்டியவுடன் அவர்கள் சென்று விட்டார்கள். மேலும் பள்ளி திறமையாக கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் இந்த பங்கில் நிறைய தந்தையர்கள் வந்தவுடனே 10 பேருக்கு மேல் ஒரு கிராமங்களில் திருப்பணி ஆற்றிய நற்செய்தி உரையாற்றிய அவர் செய்தியை கேட்டு சில இந்துக்கள் மனமாறி கிறிஸ்துவ மதத்திலே சேர்ந்துள்ளார் 10 பேருக்கு மேல். அதுவும் அவருடைய சாதனையே. மேலும் தியான மண்டபம் பலதாக இருந்து மண்டபத்தை புதுப்பித்து அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாறை சித்தரித்து சிற்பங்களை வைத்து காட்சியாக வைத்தது அவருடைய சாதனையே. மேலும் இந்த பங்கு வளர்ச்சிக்காக எவ்வளவோ அரும்பாடுகள் பட்டு கிளை கிராமங்களில் வெவிலிய அன்பியத்தை உருவாக்கி பொறுப்பாளர்களை போட்டு கிராம கிளை கோவில்களில் திருப்பணியில் பங்கெடுக்க அன்பிய தலைவர் மூலமாக எல்லோருக்கும் தகவல் கொடுக்கணும். கூட்டத்தில் திருப்பணியில் அனைவரும் கலந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு அதன் மூலமாக எல்லாருக்கும் தகவல் தெரிந்து கிளை கிராமங்களில் நடக்கும் பூசைகள் அனைத்திலும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக பூசையில் பங்கெடுத்தார்கள். அதுவும் அவருடைய சாதனையே. எங்கள் ஊரில் அவருடைய அர்ச்செய்தி பணியை கேட்டு பூசையிலே இந்துக்கள் அனைவரும் அந்த கோவில் நிறைந்து வழிவார்கள். அவருடைய பேச்சும் கனிவான சொல்லும் நற்செய்தியும் எல்லாருக்கும் பிடித்திருந்தது. அவர்கள் அளவுக்கு நற்செய்தியை விரும்பி கேட்பார்கள். அதனால் காலத்தின் கருதை கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது, நாயகன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாண்டு விழாவுக்கான அருளானந்தருடைய ஆசிரியரும் இளைய ஆசிரியரும் கிடைக்க எல்லாம் உள்ள வீரனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கி சென்ற பங்கு பேரவை செயலர் திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றி. பன்னிசை மீட்டிட பாதங்கள் ஆடிட இசைக்கு அசையும் இனிய கலை இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம். இதோ புனித அருளானந்தையர் தொடக்கப்பள்ளி மாணவிகளின் எழில்மிகு நடனம்.
நடன தாரகைகளுக்கு நன்றியும் வாழ்த்தும். தந்தை அவர்களின் பிறந்த மண்ணிலிருந்து ஒரு வாழ்த்து மடல் உயர்திரு வல்லநரசு இக்னேசியஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இயேசு அவையில் அருட்பணியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா. உம் பணி நலமே தொடர்க, உம் பணி வாழ்வு நலமே தொடர்க. அரும் உறவே அருட்பணியே, நற்றவத்தின் பயனே, அழகிய நாச்சியார்புரத்தின் அரும் சொத்தே, அன்னை சின்னம்மாள் தந்தை அருளப்பன் அன்பின் நிறைவாய் தந்திட்ட நன்முத்தே, உம் அன்னைக்கும் இயந்த தந்தைக்கும் வாழ்த்துகள் பல. அன்பு நிறை உடன் பிறந்தாரும் வாழ்த்த பெறுவாராக. நீர் முத்து மாலை, உம் செயல்கள் மொத்தமும் ஒளிர் மாலை. காலையும் மாலையும் முகநூலில் நீர் தருகின்ற மாலை, உம் அழைப்பின் பற்றுறுதியின் நிறை மாலை. உமை அழைத்த மீட்பர் என்றென்றும் போற்றப் பெறுவாராக. வாழ்க்கையின் காலங்கள் 3 வகை: வளரும் காலம், வாழும் காலம், விடைபெறும் காலம். வாழ்வில் நீர் கடந்த காலங்கள் நெடுங்கதையே. நெடுங்கதையில் நெருடல் இல்லை என்பது பெருஞ்சிறப்பே. நம்மிலொரு பேராளுமை யாரென்று தேடுங்கால் நீர் ஓய்ந்து நிற்பதை கண்டு நெஞ்சம் நெகிழ்கின்றோம். கணக்கு கணக்கு என இளமுது கலைகள் தேர்ந்திட்டீர். கால் வைத்த கல்வி சாலைகளெல்லாம் உன் தடம் நிறைந்து விட்டது. கால் வைத்த கல்வி சாலைகளையெல்லாம் நீர் உன் தடத்தால் பதித்து விட்டீர். கடும் உழைப்பால் வங்க கடற்கரை எங்கும் கற்கண்டு கட்டியென பெயரும் பெற்றுவிட்டீர். 50 ஆண்டு பணி வாழ்வு ஐயம் நீங்கிட துடிப்பாய் உழைப்பு. 50 ஆண்டு பணி வாழ்வு ஐயம் நீக்கிட துடிப்பாய் உழைப்பு. 50 எழுத்தால் உன் வரலாறு ஐயா வாழ்க நீர் பல்லாண்டு. 50 எழுத்தால் உன் வரலாறு ஐயா வாழ்க நீர் பல்லாண்டு. இறுதி மூச்சு வரை வளரட்டும் உம் பணி, நாளும் ஓங்கட்டும் உம் தாழ்ச்சி. நாடி வருவோர் காணட்டும் இறை அமைதி, ஓடி வருவோர் எய்தட்டும் அக்கெழிப்பு. பாடி வருவோம் உம் முதல்வர் என்றே, பாடி வருவோம் உம் புகழை முதல்வரே. இறைச்சாயல் மாந்தர் என்பது திருமறை நூல் உளவாக, எங்கள் தந்தையின் சாயலை உண்மில் கண்டு நாங்களும் மகிழ்கின்றோம் எம் உறவென்று. இறையேசு அவைக்கே நீர் உரிமை, நீவீரோ எம் உறவென்பது எம் உரிமை. இணையற்ற புகழோய் உமை வாழ்த்துகிறோம். ஒளிமிக்க கதிரோனும் உம் ஆளுகையில் நிலைக்கட்டும். தூய்மையும் துணிவும் உம்மை கோர்க்கட்டும். அன்பும் அறனும் உமை அணி செய்யட்டும். காவல் தூதர் நாளும் உமை காக்கட்டும். ஆவலாய் அருள்நடை உமை ஆளட்டும். வாழ்த்துகிறோம். தூய அருளானந்தர், பெருங்கோயில் ஓரியூர்.
நாள் 2/7/2023. உம் பணி வாழ்வு நலமே தொடர்க, நலமே தொடர்க. வாழ்த்து மடல் வழங்கிய தந்தை பிறந்த மண்ணின் சொந்தக்காரர் திரு வல்லரசு இக்னேசியஸ் அவர்களுக்கு நன்றி. எல்லார் இதயங்களிலும் நீங்கள் நிறைவாய், இனி ஒருவர் உனை போல் பிறவார் என்றும் தந்தையை காத்திடுவாய் இறைவா. ஏற்புரை மற்றும் நன்றியுரை வழங்க இவ்விழா நாயகர் அருள் திரு ஆல்பர்ட் முத்துமாலை சேசுசபை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தந்த மகிழ்ச்சியான நாள் இது. அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை அவர் தேர்ந்து கொண்டு நாம் அனைவருமே உற்றார் உறவினராக இங்கு இறைவனை வாழ்த்துவதற்கு அவர்தாமே அருள் வளம் சேர்த்திருக்கின்றார் என்பதை எண்ணி எல்லாம் வல்ல தந்தையாகிறைவனுக்கும் அவர் மகன் இயேசுவுக்கும் தூய ஆவியாராகிய மூவரு கடவுளுக்கும் நன்றி செலுத்தி, நடந்தது எல்லாம் நன்றாக நடந்தது, நடக்கப் போவதும் நன்றே நடக்கும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க இன்றைய நாளில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிலும் சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த இயேசு சபை குழுமம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இயேசு சபை குழுமத்தை அடிக்கடி உரிமையோடு ஒலிப்பிவிட்டு எந்த நாள் எப்படி எங்கு என்றெல்லாம் எம் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக அண்ணன் வேதமாணிக்கம், தம்பி அம்ப்ரோஸ், மூத்த அண்ணன் பிரகாசம் இவர்களெல்லாம் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், உற்றார் உறவினர்கள் திரளாக வந்து இந்த நாளை சிறப்பித்ததற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கொண்டாட்டமும் பங்கில் நடைபெறும்போது பங்கு மக்கள் அனைவரையும் வரவேற்க வேண்டும் என்பது எனது விருப்பம். பங்கு மக்களின்றி நாம் இல்லை என்கின்ற விதத்திலே பங்கு பேரவையில் இது பற்றி பேசப்பட்டு பங்கு பேரவை உறுப்பினர்கள், கிராமத் தலைவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வருகை தந்து இந்த விழாவிற்கு மெருகு ஊட்டியிருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள், கிராமத் தலைவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நமது வளாகத்தில் இயங்குகின்ற புனித அருளானந்தர் மேல்நிலைப்பள்ளி, அருளானந்தையர் தொடக்கப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு நண்பர்களாக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், இயேசபை சேர்ந்த அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் படைத்த நாள் இது. அகமகிழ்வோம்,
அவர் தந்த இந்த மகிழ்விலே நாம் ஒன்றித்து வாழ்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றிகளை இப்போது தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். உடனடியாக நமது பள்ளி வளாகத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த மதிய விருந்திலும் தவறாது கலந்து கொண்டு எங்களது மகிழ்ச்சியை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். விருந்திலே கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இப்போது தந்தையை கௌரவிக்க நினைப்பவர்கள் பீடத்திற்கு முன்பாக வந்து தந்தையை கௌரவிக்கலாம். உடனடியாக ஏற்கனவே இங்கே பந்தி ஆரம்பித்தாகிவிட்டது. ஆலயத்திற்கு முன்பாக உங்களது இடது பக்கம் செல்லுகின்ற போது தலைமை ஆசிரியர் அறையிலே ஒரு வாயில் இருக்கும், அதன் வழியாக உள்ளே நுழைந்தீர்கள் என்றால் நேராக மேற்கு பக்கமாக இருப்பது குழந்தை சாமி அரங்கம், கிழக்கு பக்கமாக இருப்பது டைட்டஸ் அரங்கம். எனவே டைட்டஸ் அரங்கத்திலே பங்கு மக்களுக்கும் எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தை சாமி அரங்கத்திலே அருட் சகோதரிகளுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்தந்தையினுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தவறாமல் இதிலே கலந்து கொண்டு மனநிறைவோடு தந்தையை வாழ்த்தி செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். உறவினர்கள் கவனத்திற்கு கொஞ்ச நேரம் காத்திருந்து உணவிற்கு செல்லலாம். இந்த எல்லாம் முடிந்தவுடனே உறவுகள் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. தயவுசெய்து உறவினர்கள் சீக்கிரமாக சாப்பிட போகணும்னு ஓடிடாதீங்க, இருந்து இந்த புகைப்படம் எடுத்த பிறகு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும்.